என்னதான் ஆட்சிகள் மாறினாலும் இந்த காட்சிகள் மாறவே மாறாதுன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. ஆமா இருக்கு. அதே மாதிரிதான் கேரளாலையும் நடந்திருக்கு. கேரளாலையும் நடந்துச்சு. அதான் எப்பயுமே ஒரு முல்லை பெரியார் பிரச்சனைக்கு அடிக்கடி வருமே. நான் சின்ன பையனால் இருக்கும்போது இருந்து அந்த பிரச்சனை வந்து அடிபட்டுட்டே தான் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு தண்ணி பிரச்சனை அப்படின்னா வந்து கேரளா பிரச்சனை கொடுக்கும், கர்நாடகா பிரச்சனை கொடுக்கும், ஆந்திரா பிரச்சனை கொடுக்கும். அது மாதிரி இப்ப கேரளா வந்து முல்லை பெரியார்ல ஒரு பிரச்சனை, அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அந்த நிலைப்பாட்டுக்கு ஓபிஎஸ் அவர்கள் கிட்ட உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒரு முடிவான தீர்ப்பு இருக்கிறது, அந்த தீர்ப்பை எதிர்த்து எந்த விதமான நடவடிக்கை ரொம்ப நாளைக்கு அப்புறம் மதிமுக பொதுச்செயலர் வைகோ அவர்களும் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. வழக்கம் போல கண்டனம் அதெல்லாமே பேசிட்டு ஆளுநர் அவர்களோட செயலுக்கும் ஒரு முக்கியமான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. ஆமா, ஆளுநர் மாளிகையில சம்பந்தமே இல்லாம முடிஞ்சு போன திருவள்ளுவர் தினத்தை வந்து திருப்பி எடுத்து கொண்டாடுறாங்க. அந்த கொண்டாட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு சர்ச்சையை வச்சுட்டாங்க. இது ஆளுநர் இந்த மாநிலத்திற்கு வந்ததிலிருந்து செய்கிற அக்கிரமமான செயல்களிலே ஒன்று. திருவள்ளுவர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவருடைய திருக்குறளிலே எந்த ஊரின் பெயரும் கூட இருக்காது, எந்த மன்னன் பெயரும் இருக்காது, எந்த மதத்தின் பெயரும் இருக்காது. எங்கே காவியுடைய அணைவித்தாலும் அதையெல்லாம் தாண்டி உலகம் போற்றுகின்ற, உலகம் பின்பற்ற வேண்டிய கவிஞர் தான் திருவள்ளுவர் என்பதை நான் கூறுகிறேன். இந்த முயற்சிக்கு கவர்னரை கடுமையாக கண்டிக்கிறேன். ஆளுநர் பத்தி பேசினதையும் உடனே பிரதமர் பத்தியும் சொல்லியிருக்காரு. பிரதமர் அவர்கள் வந்து சமீபத்தில் அவரோட பிறப்பு குறித்து சில விஷயங்களை எல்லாம் தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கு வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுவரை இது மாதிரி 14 லூயி தான் பிரான்ஸ் நாட்டில் தி ஸ்டேட், ஐ ஆம் தி ஸ்டேட், இந்த நாடு என்பதே நான் தான் அப்படின்னு சொன்னவன் 14 லூயி. அதற்கு பிறகு இவர், நான் நேரடியாக கடவுளிடமிருந்து வரம்பெற்று வந்தவன், நான் சாதாரணமாக பிறக்கவில்லை, அவன் இறைவனே என்னை, பரமேஸ்வரனே என்னை இங்கே போ என்று அனுப்பி வைத்திருக்கிறார் என்று பேசுகிறார். இது எந்த அளவுக்கு அறிவுடைமை என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். இங்கே இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் இருந்து கொண்டு பிரதமர் தானே பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு ஆளுநர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல பிரதமர் பதிலா ஆளுநர்னு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளவுதான், மத்தபடி அவர் வந்து பிரதமர் தான் குறிப்பிடுறாரு. சரி, இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்டைரக்டா சொல்றாரு போல. தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசு அவர்கிட்ட பிரதமர் மோடி அவர்கள் பேசினதை பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாரோ அதே இதே திரும்பியும் சொல்லியிருக்காரு. உலகத்தில் பிறந்த மனிதன் யாரும் தன்னையே அவதார புருஷனாக எல்லாம் சொல்லிக் கொள்வது மிகப்பெரிய ஜோக் அது. நான் அதுக்கு மேல விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஐ டேக் இட் ஆஸ் எ ஜோக். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பழைய தலைவர்கள் எல்லாம் மாத்திட்டு காங்கிரஸ் ஆட்சி, அதாவது காமராஜர் ஆட்சி தமிழகத்துல கொண்டு வரப்படும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது பத்தி கேட்டதுக்கு திருநாவுக்கரசர் அவர்கள் என்ன சொல்றாங்க, பழைய தலைவர்கள்னா யாரு, எங்களையெல்லாம் நிக்கணுங்கிறாரா இல்ல அப்புறம் நீங்க பழைய தலைவர்லாம் நிக்கணும்னா முன்னாள் தலைவர் நிக்கிற மாதிரி சொல்லுங்க. அப்படி இல்ல, அதாவது பழைய தலைவர்கள்னா இப்ப இருக்கிற மாவட்ட தலைவர்கள் என்னங்க, ஒரு கட்சியில வந்து ரொட்டீனா வந்து 10 வருஷம், 5 வருஷம், 8 வருஷம் அந்த மாதிரி தொடர்ச்சியா இருக்கிறவங்கள புதுசா தலைவர் வரும்போது அதுல வந்து சிலரை மாத்திட்டு புதுசா சில வேற போடுறது, ஏன்னா ஒரே ஆட்கள் தொடர்ச்சியா இருக்க கூட நாங்களே மாநில தலைவர்களே மாறி மாறி தான் வர்றோம். அது மட்டும் இல்ல, தேசிய கட்சிகள்ல கூட இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. பிஜேபியில கூட அடிக்கடி வந்து தலைவர்கள் மாறுறது இயல்பு தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் இந்நாள் தலைவரை முன்னாள் தலைவர் விட்டு கொடுக்காம தான் பேசியிருக்காரு. அப்போ தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் காங்கிரஸ்ல மட்டுமல்ல, எல்லா கட்சியிலையும் தான், கம்யூனிஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு பிஜேபியில ஆரம்பிச்சு காங்கிரஸ் ஆரம்பிச்சு எந்த கட்சி, ஆல் இண்டியா கட்சியோ, அந்த எல்லா கட்சிகள்லயும் மாவட்ட தலைவர்களே மாநில நிர்வாகிகளை மாத்துறது சகஜம். அந்த மாதிரி இங்கேயும் வந்து சில பேர் எல்லாரையும் மாத்தணும்னு சொல்ல, சில பேரை மாற்றலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கலாம். அது யதார்த்தமானது, இயற்கையானது, கட்சியினுடைய வளர்ச்சியினுடைய தொடர் நடவடிக்கை, அது அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன இருந்தாலும் முன்னாள் அமைச்சர் இப்படி பிடிச்சி பின்னால் இருந்து தள்ளக்கூடாதுப்பா. அது வேற ஒண்ணும் இல்ல, கூட்டமா இருக்கு, மத்தபடி யாரும் தள்ளி எல்லாம் விடல. பின்னா இருந்து தள்ளி விடுறாருல மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள், இந்த பக்கம் மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள், இந்த பக்கம் கடம்பூர் ராஜா அவர்கள்னு ஒரே கூட்டமா இருக்குது. பிரஸ் மீட் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஃபன்னா தான் ஆரம்பிப்பாரு, கேமரா ஆக்சன் சொன்னதுக்கு அப்புறம் தான் சீரியஸ் ஆயிருவாரு. இங்க வந்தா தான் தெரியும். ஓகே, ஐ அம் ஆல்சோ ஓகே. போலாமா தம்பி? ஹரி ஓகே, ஐ அம் ஓகே. ஓகே, ஜெயக்குமார் அவர்களும் திருவள்ளுவரை பத்தி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. கவர்னருக்கு வந்து எவ்வளவு 1000 வேலை இருக்கு, அது இப்ப போய் திருவள்ளுவர் தினம் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? இப்ப போய் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? அப்படி இருக்கிற சூழ்நிலை ஒட்டுமொத்தமாக வந்து
ஒரு தமிழினத்தையும் ஒரு திருவள்ளூரையும் வந்து ஒரு அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாகத்தான் நிச்சயமாக இதை பார்க்க முடியும். எனவே அவருடைய செயல் என்பது ஒரு கண்டிக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ணா ரொம்ப வெயில சூடா இருக்கிறீங்க, இந்தாங்க கொடை அப்படின்னு சொல்லிட்டு கட்சி கொடியை கொண்டாந்து ஒருத்தர் கொடுக்கிறாரு. ஜாதி கிடையாது, ஜாதி கிடையாது. சரி தம்பி, என்னால வெயில இருக்க ஒண்ணு பிரச்சனை இல்ல. செல்லூராஜ் அவர்கள் பத்தியும் இவர்கிட்ட ஏதாவது கேட்டிருப்பாங்களே? ஆமா, அதிமுகவை சேர்ந்த யாரா இருந்தாலும் இப்ப இந்த ரெண்டு நாளா வந்து செல்லூராஜ் அவர்களை பத்தி தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து பேசியிருந்தாருன்னா இந்த பிரச்சனையை திருப்பி வந்திருக்காது. எல்லாரும் அவர் அதே கேள்வி வந்து திரும்ப திரும்ப கேட்டிருக்க மாட்டாங்கல்ல. இவர்கிட்டயும் அதே கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு இவர் என்ன சொல்லியிருப்பாரு? அது அவருடைய தனிப்பட்ட கருத்து இல்லையா, அதனால வந்து அவரு பதில் சொல்லிட்டாரு. அதனால அந்த நீங்க சொன்ன அந்த விஷயம் குறித்து பொதுச் செயலர் தான் முடிவு செய்யணும். நான் இந்த நேரத்தை எதுவும் சொல்ல முடியாது. ஆமா, 10 வருஷமாவே ஒரு படத்துக்கு ட்ரெய்லர் ஷூட் பண்ணுவாங்க. பண்ணுவாங்களே, சொல்லியிருக்காரே, அவரே சொல்லியிருக்காரே. யார் சொல்லியிருக்கிறது? பிரதமர் மோடி அவர்கள் தான் சொல்லியிருந்தாரு, 10 வருஷம் நடந்தது எல்லாமே ட்ரெய்லர் தான், நீங்க இனிமேல் தான் மெயின் பிக்சரே பார்க்க போறீங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஓட்டு கேட்கும்போது நாங்க ஜெயிச்ச உடனே வந்து நாட்டை ஒரு வருஷத்துல மாத்திடுவோம் அப்படி எல்லாம் சொன்னாங்க. ஒரு ட்ரெய்லருக்கே 10 வருஷம் எடுத்துச்சுன்னா அப்ப மெயின் பிக்சர்ஸ்க்கு இன்னும் எத்தனை வருஷம் தேவைப்படும்? அதெல்லாம் இல்லங்க, ஏன் 10 வருஷம் எடுக்குது அப்படிங்கறதுக்கு காரணத்தையும் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி திமுகவும் காங்கிரஸும் யூபி அரசாங்கம் இந்த 2004 2014 வரலும் ஒரு மிகப்பெரிய சீரழிவை செஞ்சுருந்தார்கள் இந்த நாட்டில். அதை சரி செய்வதற்கு இந்த 10 ஆயிருக்கு. அதே போல் அதற்கு முன்னால் காங்கிரஸ் இந்த நாட்டை எந்தவித வளர்ச்சியும் செய்யலை. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மேலே மொத்த பழியும் தூக்கி போடுறாங்க. ஆமாம், இன்னும் 40 வருஷம் ஆனாலும் இதுக்கு முன்னாடி யார் ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்களே தானே குறை சொல்லிட்டுருப்பாங்க. வழக்கம் அதுதானே. இந்த 10 அவர் வந்து இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்றிருக்கிறார். இன்னும் வர காலங்களில் அதுதான் சொல்லியிருக்காரு, 25 2047 நம்மளுடைய நாடு முதன்மையான நாடாக வல்லரசு நாடாக இருக்கும். திரும்பி பாஜக ஆட்சிக்கு வந்தா மோடி அவர்கள் தான் பிரதமரா? அடிச்சு சொல்றேன், அவரு தான் பிரதமர்னு நான் சொல்லல, மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களே சொல்லியிருக்காங்க. மோடிஜி அவர்கள் தான் பிரதமர். நேற்று எங்களுடைய மூத்த தலைவர் திரு அமித்ஷா ஜி அவர்களும் திரு ராஜ்நாத் சிங் ஜி அவர்களும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. 2024 மட்டுமல்ல 29 திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் பிரதமராக இருப்பார்கள் என்று எங்கள் மூத்த தலைவர்கள் எல்லாருக்கும் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தோட கருவூல சாவி ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுதான் வந்து பெரிய சர்ச்சையாயிட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்கு மேலே இன்னொரு சர்ச்சை என்னன்னா, ராமர் கோயிலோட சாவி என் வீட்டில் தான் இருக்குன்னு வாண்டடாக வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஒருத்தர். பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்ககிட்ட இருக்குன்னு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை ஒப்படைச்சிருந்தேன். ராமர் கோயில் சாவி என் வீட்டில் இருக்கு, அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? ராமர் கோயில் சாவி இருக்குல்ல, அது என் வீட்டில் தான் இருக்கு. பூரி ஜெகநாதர் கோயில் பஞ்சாயத்தை இன்னும் முடியல, அடுத்ததான் ராமர் கோயில் பஞ்சாயத்தை வேற இழுத்து விட்டுட்டாரு சீமான் அவர்கள். அது மட்டும் இல்லாம இந்த தமிழர்கள் வந்து ஒரிசாவை ஆளலாமா அப்படிங்கிற மாதிரியான பஞ்சாயத்தெல்லாம் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் குறிப்பிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நான் அதை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன், தமிழர்கள் தான் இங்க ஆளணும்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னா மட்டும் பஞ்சாயத்துக்கு வந்தீங்க, அது பிரச்சனை இது பிரச்சனை. நீங்க இப்ப நீங்க அமித்ஷா எல்லாரும் பேசுறீங்க, பீகாரியா பஹாரியான்னு நிதிஷ்குமார் கேட்கும் போது நீங்க எதுவும் பேசல. பஞ்சாப்ல போய் பஞ்சாப் தானே ஆளணும், எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரும் நீங்க பேசல. ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது ஃபாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க, இனவெறி சிறங்கு சொறி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு, எங்க ஆளு அப்ப அவன் இந்தியன் இல்ல, நாங்க இந்தியன் இல்ல, ஒத்துக்கிறீங்கல்ல? இங்க யாரும் இந்தியன் இல்ல, அப்போ ஒரு குஜராத்தி இந்தியாவாளலாம். இப்ப எங்கேயா போனீங்க எல்லாரும், அவங்க அததானே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்களையும் நைஸா வந்து சீண்டி இருக்காரு. நோடிலா நோடிலான்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அப்ப இதுக்கு என்ன டோனிடலா? என் மண் என் மக்கள் நடந்தார்கள் அண்ணாமலை அவர்கள். அருமை அன்பைய தம்பி, இந்த அமித்ஷா பேச்சுக்கு என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு என்ன நிலைப்பாடு? காவிரிச்சி நோடில்லா, தமிழ்நாடு நோடில்லா, டீலா இடத்து பிரவுடு கனடியான்னு பேசிட்டு போவீங்க. நீங்க தமிழ்நாட்டோட மூணாவது பெரிய கட்சி எது தெரியுமா? எது? பாஜக. அப்படின்னு யாரு சொல்லியிருக்கா? அவரே சொல்லிட்டாரு. அதாவது அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு, ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா நீ இப்ப தேர்தல் June 4 பிறகு இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு, என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போயிருக்கேன். அதே மாதிரி முல்லை பெரியார் பிரச்சனை இருக்குல்ல, அதுல எப்பவுமே வந்து இவங்க என்ன சொல்றாங்க, டேம் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, இடிச்சிட்டு கட்டணும் அப்படிங்கற சொல்லிட்டு இருக்காங்க. அணை பலகீனமா இருக்குதா? அணைக்குள்ள ஒரு அணையை கட்டுவோம், நீங்களும் கொஞ்சம் போடுங்க நாங்களும் கொஞ்சம் போடுறோம். அந்த அணை அப்படியே இருக்கட்டும், அது பலகீனமா இருக்குதுல்ல, அணைக்கு உள்ள ஒரு அணையை கட்டிடுவோம் தானே. இந்த ஐடியாவை யாராவது ஒருத்தர் கேட்டிருந்தீங்கன்னா இது நேரம் கண்டென்ட் ஆயிருக்குமா? அமைச்சர் ரகுபதி அவர்களும் ஆளுநரை இன்டைரக்டா விமர்சிச்சிருக்காரு. உறவு கையில பூமாலை கிடைச்சா அது பிச்சுக்கிட்டே தான் இருக்கும்,
அது போல என்னவோ நம்மளுடைய கெட்ட நேரம் இது ஆளுநர் நமக்கு வந்து வச்சிருக்காரு. அப்ப ஏற்கனவே காவி உடைய அடிச்சு சர்ச்சைகள் கிளம்பிச்சு, திருப்பி நீங்க காவி உடையன்னு சொன்னா என்னதான் பண்ண முடியும்? அவரை வாதத்துக்கு மருந்துட்டு பிடிவாதத்துக்கு மருந்துக்கிறேன். அம்மா அடுத்து யார் கைகாட்டுறவங்க பிரதமர் ஆவாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைகாட்டுறவர் தான் பிரதமர் ஆவாங்கன்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்காமா? இந்த பக்கம் எந்த பக்கம் எந்த பக்கம் கை நிட்டுறாருன்னு கேளுங்க. அவரு இந்தியா கூட்டணி 300-370 இடங்களுக்கு மேல வெற்றி பெறுவது உறுதி. 300 மேற்பட்ட இடங்கள், 370 வரைக்கும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஒன்றியத்திலே ஆட்சி அமைக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பரவாயில்ல, கொஞ்சம் ஆவரேஜா சொல்றாரு. அவங்க வந்து 400 கன்ஃபார்மா 400 தொற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் வந்து இந்த A4 ஷீட்ல வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சு விட்டு இருந்திருப்பாங்க போல. எல்லாருமே 400 சொல்லிட்டு இருந்தாங்க. இவராச்சு பரவாயில்ல, கொஞ்சம் 300-370 சொல்லியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் விட்டுக் கொடுக்க கூடாதுல, செல்ஃப் கான்ஃபிடன்ட் வேணும்ல, அதுக்காக தான் எல்லாரும் 400 இருக்காங்க. ஆமா, எல்லாருமே வந்து முல்லை பெரியார் அணை பிரச்சனையை பத்தி ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. ஆளுங்கட்சியான சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்றாரு சம்பந்தமாக? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சரும் உரிய நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். அடிச்சா அடின்னு இடிச்சா இடின்னு இடிதாங்கி பேசிட்டு இருக்காரு. என்ன பேசிட்டு இருக்காரு கேட்டு வந்துருவோம் வாங்க. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வானம் வெளுக்கவில்லை, மேகம் கருக்கவில்லை, ஆனாலும் மழை வருவது யாராலே? அதை இங்கே யாராவது சொல்ல முடியுமா? இடி இருக்கும் ஊரில் மாதம் மும்மாறி பொழுந்திராதா? ஆக அப்படி இப்படி என்று இடி ஒரு மாதிரியாக இருக்கலாம். அவன் இருக்கும் திசையை நோக்கி அவன் வாய் திறந்து பேசினால் போதும், வான்மழையும் கொட்டாதா? 8 திசை எங்கும் கருத்தா பேசும் இடியின் பேச்சை கேட்டு கருக்காத வான்முகில் பொழியும் அமுத தேன் மழையில் நனைந்திட வேண்டாமா? இது என்னால் நடந்தது, இது என்னால் முடிந்தது, இது என்னால் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி என்னால் என்னால் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் கொடைமடைக்கு. இடி செய்ததையெல்லாம் நான் செய்தேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அவர் பின்னால் கூட்டம் வருமா? எப்படி வரும்? வாயால் பந்தல் போட்டு கையால் கயிறு திரித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தெரிந்த கதை இவருக்கு தெரியாமல் உளறி கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் அதையெல்லாம் செய்து முடித்தது போலவே விளம்பரம் தேடிக்கொள்ளுகிறார். எவ்வளவு சுற்றினாலும் இனி அவர் ரீல் அருந்து போகுமே தவிர இனி எந்த தியேட்டரிலும் ஓட வாய்ப்புகள் இருக்காது. அதனால் அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு பொங்குகின்றாரோ அந்த அளவுக்கு அவர் முங்கி விடுவார் என்பது மக்களுக்கு தெரிந்ததை விட கொடைமடைக்கு நன்றாக தெரிந்திருந்தும் இதில் எதுவும் தெரியாது போல் இருந்து கொண்டிருக்கிறார். குடையுடன் இருந்தாலும் படையுடன் இருந்தாலும் இனி வடை சுட வழி இல்லாமல் நிற்க வேண்டியதுதான். ஆக எப்படி கோடையில் வரும் வான்மழை உங்களுக்கு சொந்தமோ அதே போல் இடியும் உங்களுக்கு சொந்தம்தான் என்று நீங்கள் கொண்டாட வேண்டாமா? அந்த திருநாள் ஒரு நாள் வரும், அந்த நாளில்தான் உங்கள் வாழ்வில் பொற்காலம் மலரப்போகின்றது என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கவிதை.